ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு வண்ணங்கள் நூறு. நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பேக்கரி சுவையில் பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: 1.5 கப் மைதா, 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் வெண்ணெய், 1 ஸ்பூன் கோகோ பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். வெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கணும். தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ நாம் இந்த வெண்ணெயை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெயை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணதும் 3/4 கப் பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப இறுக்கி பிசைஞ்சிடாதீங்க. மாவு இப்போது இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி விரித்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மூடியை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லைங்க, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய மாவையும் நீங்கள் உருட்டி வேறு பிஸ்கட் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நாம் 25 நிமிஷத்துக்கு 170 டிகிரி செல்சியஸில் வச்சு இந்த மாவை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட பிஸ்கட் நல்லா பேக் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சூப்பரான பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட பிஸ்கட் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் மொறுமொறுனா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வண்ணங்கள் நூறோடு இணைந்திருங்கள். எண்ணங்கள் போல் உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும்.